वेलकम टू रिफा स्मैक्स 12th स्टैंडर्ड चैप्टर 1 एक्सरसाइज 1.1 ले 12th सम फाइंड द मैट्रिक्स ए फॉर विच ए इंटू मैट्रिक्स 5 3 माइनस 1 माइनस 2 इज ईक्वल टू 14 7 7 7. सो इप्पा वंदु एन्रदु नम्म फाइंड आउट पन्न वेंडियदु. इंगे वंदु नमक्कु इंगे रेंडु मैट्रिक्स कुडुत्तिरुक्कांग. सो फर्स्ट वंदु इन्नुम कोंजम सिंपलर आक्कुरदुक्काग लेट B is equal to, இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற மேட்ரிக்ஸை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ இதை வந்துட்டு நான் பி மேட்ரிக்ஸ்ன்னும் இங்கே இருக்கிறத அண்ட் சி மேட்ரிக்ஸ்னும் எடுத்துக்கிறேன். சி இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7. ஸோ இதுதான் வந்து என்னோடய பி மேட்ரிக்ஸ் அண்ட் சி மேட்ரிக்ஸ்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போது இப்போது கிவன் இதை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா ஏ இன்டூ பி இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ எழுதலாம் இல்லையா, ஏ இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸை வந்து நான் பின்னு எடுத்துக்கிட்டேன், ஈக்குவல் டு திஸ் ஒன் வந்து சி. இப்போ நமக்கு ஏ தான் வேணும் அப்படின்னா, ஏ வேணும்னா சி இன்ட்டு பி வந்துட்டு வென் இட் கம் தட் சைட் இட் வில் பி பி இன்வர்ஸ். ஸோ இப்போ ஏ மேட்ரிக்ஸ் வேணும்னா நான் வந்து சி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். சி மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ பி இன்வர்ஸ் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. பி இன்வர்ஸ்ன்னு சொன்னால் 1 by determinant பி இன்டூ அட்ஜாயின்ட் பி. ஸோ பி மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் 5 into -2, 5 2 ஆறப்போ -10 -1 into 3னா -3. இங்கே மைனஸ் இருக்குது அப்போது +3. இது ஆன்சர் வந்து -7. ஸோ டிட்டர்மினன்ட் பிக்கு வந்துட்டு -7 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போது அட்ஜாயின்ட் பி என்னவாக இருக்கும், அட்ஜாயின்ட் பின்னு சொன்னால் நம்ம பியில் இந்த பக்கம் இருக்கிற டயக்னல் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இங்கே 5 -2 இருக்கா, அப்போ இந்த -2 வந்துட்டு நம்ம இங்கே எழுதிட்டு 5 வந்துட்டு இங்கே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிற டயக்னல் எலிமெண்ட்ஸில் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ 3 இருந்தால் -3 எழுதணும், -1னா வெறும் 1 அப்படின்னு எழுதணும். ஸோ இதுதான் நம்மளோட அட்ஜாயின்ட் பி. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக இப்போ இப்படி எழுதலாம். இப்போ இதில் நம்ம இதில் வந்துட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, சி பி இன்வர்ஸ் இருக்குது. ஸோ சி மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. இந்த சி மேட்ரிக்ஸில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 7 வந்து காமனாக. ஸோ இந்த 7 வந்துட்டு நான் வெளியே எடுத்துடுறேன். 7 into அப்போது 7 2 times 14 1 1 1 கிடைக்கும். ஸோ இது வந்து சி மேட்ரிக்ஸ். பி இன்வர்ஸ் வந்துட்டு 1 by determinant ஏ. அப்போது 1 by determinant ஏ என்ன வந்துச்சு, -7 இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் பி. அந்த அட்ஜாயின்ட் பி மேட்ரிக்ஸ் வந்து -2 -3 1 5. ஸோ இப்போது இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 7 and 7 கேன்சல் ஆகும் இல்லையா 1 times. ஸோ என்ன கிடைக்கும், அப்போது ரிமைனிங் இருக்குது 2 1 1 1 இருக்குது. இங்கே இங்கே வெளியில் இருக்கிற இந்த மைனஸை வந்து நம்ம உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸோடு மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -2 -+ ஆகிடும். இது வந்து 2 + 2 ஆகிடும். இதுவும் அதே மாதிரி -2 -++3 ஆகிடும். அண்ட் இங்கே வந்துட்டு -1 and -5. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்ன ஆன்சரோ அதுதான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து ரோ காலம் வைஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 2s are 4, 1 into -1 வந்து -1. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 3s are 6, 1 into -5 வந்து -5. தென் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 2s are 2, 1 into -1 வந்து -1. தென் 1 3s are 3, 1 into -5 வந்து -5. So therefore 4 - 1 is 3, 6 - 5 1, 2 - 1 1, 3 - 5 and so on, -2. So this is our A matrix. Therefore A is equal to 3 1 1 -2.